புர்லாப்ஸ் யூட்ரஸ், புர்லாப்ஸ் ஆனி, புர்லாப்ஸ் லிவர் அப்படின்னு இது ஒரு ஆங்கில வார்த்தை. இது தமிழ் வார்த்தை என்ன? இது மெடிக்கல் டேப். தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கற்பப்பை விரிவாக்கமாகி அதில் உண்டான உள்ளிருக்கும் உறுப்புகள் எல்லாம் வெளியே புறந்தள்ளக்கூடிய நிலை புர்லாப்ஸ் யூட்ரஸ் அப்படின்னு பேர். லிவர் வந்து கணையம் வந்து பெருசாக விரிந்து வீக்கம் கொடுத்து அந்த அந்த வீக்கத்தின் காரணமாக கணைய வேலைப்பாடுகள் அனைத்தையும் சுருக்கிக் கொள்வதற்கு பேர் புர்லாப்ஸ் லிவர் அப்படின்னு பேர். புர்லாப்ஸ் ஆனி அதாவது வெளியே போகிற பகுதியில் ஒரு துர்சதை வளர்ச்சி, தேவையில்லாத சதை வளர்ச்சி, அதுக்கு பேர் புர்லாப்ஸ் ஆனி அப்படின்னு பேர். அது வளர்ந்திருந்தால் நம்மளுடைய இயக்கம் உடல் இயக்கத்தில் நிதானமான இயக்கமாக அது இயங்காமல் நம் உடல் வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கும். இதற்கான பயிற்சி ஏதாவது இருந்து பயிற்சி மூலமாக குணப்படுத்த முடியுமா? நிறைய நாங்கள் மருத்துவம் சார்ந்து எல்லாம் எடுத்தோம், அது எங்களுக்கு பயனெல்லாம் தரலை. இதில் ஏதேனும் நம்ம உடல் சார்ந்து ஏதாவது பயிற்சி முயற்சி செய்தால் இதுலேருந்து ஏதாவது விடுதலை கிடைக்குமா, இந்த வலியிலேருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுலேருந்து விடுதலை கிடைக்கும், அதுக்கு முதல்ல நமக்கு நம்பிக்கை முக்கியமாக வேணும். இது செஞ்சால் விடுதலை ஆகுமா அப்படின்னு நினச்சா விடுதலை ஆகாது. இதை செய்தால் விடுதலை ஆகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்தால் அது விடுதலை ஆகும். அந்த நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா, இது மூன்றிலும் இருந்து விடுதலை ஆகியிருக்காங்க அன்பர்கள். அது உண்மையிலே, ஆனால் அவங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு வாழ வச்சிருக்கு. இன்றைக்கி அவர் இதை கேட்டு எங்களுக்கு எப்படியாவது கேட்டு அவங்க கேட்டு நாளாயிட்டு போல இருக்கு. இன்றைக்கி தான் எங்கிட்ட அன்பர்கள் சொன்னாங்க, இது மாதிரி அவங்க கேட்டு நாளாயிட்டு அவங்க உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு. இப்போ நான் அதுக்காக வந்து நான் முத்திரை சொல்கிறேன். இதுக்கு பேர் முகுல முத்திரை அப்படின்னு பேர். இது வந்து இந்த பன்றியினுடைய வாய் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த முத்திரைக்கு பேர் இந்த நாலு விரலும் தூக்கிக்கிட்டு இந்த விரல் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் இந்த முத்திரை. இந்த முத்திரையிலே வெவ்வேறு விதமான முத்திரைகள் இருக்குது. அதாவது இங்கே இந்த முத்திரையை எப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது லட்டு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரையை இப்படி இந்த இந்த கை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் இது பன்றி முத்திரைன்னு, இது மாதிரி வச்சுக்கிட்டா இதுக்கு முகுல முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரையே சங்கல்ப முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்திற்கும் மோரார்லஸ் ஒரே பலன் தான். இந்த முத்திரைக்கு பேர் முகுல முத்திரை அப்படின்னு பேர். இந்த முத்திரையை பார்த்துக்கோங்க, எல்லா விரல் நுனிகளும் ஒன்றோடு ஒன்று ஃபெதர் டச் அப்படிங்கிற லகுவாக தொட்டு கொண்டிருக்கும்படியாக இந்த முத்திரையை வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு இந்த முத்திரையை பண்ணும்போது என்ன செய்யணும்? நம்மளுடைய கவனம் முழுவதும் முத்திரையில் இருக்கணும். நம்மளுடைய வாசியில் அந்த கவனம் இருக்கணும். அதோடு கூட எருவாயும் கருவாயும் பொத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு மூலதம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு கூட ஆகுஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகுஞ்சன பயிற்சி மூலமாக நம்ம ஏரொளி சக்கரம் பார்த்துட்டு வரோம். இந்த ஏரொளி சக்கரத்தினுடைய அனைத்து ஆற்றலும் இந்த ஆகுஞ்சனம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். முத்திரை இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிட நேரம் இந்த முத்திரையை நம்ம தொடக்கி மேலே காலை வச்சுட்டு இந்த முத்திரையை பண்ணணும். இந்த சங்கல்ப முத்திரைன்னு இந்த முத்திரையை சொல்லணும். சங்கல்பம்னா எனக்கு இன்னது வேணும், நான் உடல் அளவில் நான் ஆரோக்கியமாகணும், மனதளவில் ஆரோக்கியமாகணும், உணர்வளவில் ஆரோக்கியமாகணும். சங்கல்பம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு. எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், அது கூட சங்கல்பம் தான். யாருக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். இது சங்கல்ப முத்திரைன்னு பேர். இப்போ நான் இந்த முத்திரையை எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லா பலனும் அதில் கிடைக்கக்கூடியது. 5 நிமிட நேரத்திற்கு மேல் இந்த முத்திரை செய்தால் மிக அதிகமான உடல் சூடு உள்ளவர்களுக்கு கட்டாயம் இந்த முத்திரையினுடைய பலனாக சூடு பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை வேறு எந்த பாஷையில் எனக்கு சொல்லணும்னு தெரியல. ஜெனிட்டலில் ஒரு இரிட்டேஷன் ஏற்படும். இந்த 5 நிமிட நேரத்திற்கு மேல் கொஞ்சம் தணுப்பு உடல் உள்ளவங்க, வாக்கு உள்ளவங்க, அதாவது கபம் கட்டிக்கிற வாக்கு உள்ளவங்களும் 5 நிமிடம் அதுக்கு மேலே 8 நிமிடம் வரைக்கும் கூட செய்யலாம். அல்லது சூடு உடம்பு உள்ளவங்க கட்டாயம் 5 நிமிட நேரத்துக்கு மேலே செய்யக்கூடாது. இந்த முத்திரையை 3 முறையாக ஒரு நாளைக்கு 15 நிமிட நேரம் செய்யலாம். இந்த வலி உள்ளவர்கள் இந்த முத்திரையை எனக்கு இந்த வலி நீங்குவதற்காக நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு, இந்த அதாவது உந்திக்கமலம், தொப்புள் அப்படின்னு சொல்லுவோம், நாபிக்கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க, உந்திக்கமலம்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் கையை வச்சுட்டு இந்த புர்லாப்ஸ்
உட்ரஸ் அப்படிங்கக்கூடியதுக்கு இந்த கை இந்த இந்த முத்திரையை எடுக்கக்கூடாது, இந்த முத்திரையும் எடுக்கக்கூடாது. 5 நிமிட நேரம் என்னுடைய உடல் நோவுக்காகவே நான் அந்த முத்திரையை பண்ணுறேன் அப்படின்னு மனதளவில் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு மூச்சில் கவனம் வச்சுக்கோங்க, முத்திரையில் கவனம் வச்சுக்கோங்க. ஆகுஞ்சனம் எருவாயும் கருவாயும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அவன் மாதிரி வச்சுட்டு இந்த கையை அப்படியே சுற்றி சுற்றி வந்து இந்த முத்திரையோடு இந்த கையை அப்படியே சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து ஒரு 16 முறை அப்படி சுற்றி வந்தீங்கன்னா, இந்த 16 முறை சுற்றி வர்றதுக்குள்ள ஒரு அனீசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று எனக்கு சரியாக ஃபீல் பண்ண தெரியலம்மா, என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல, என்ன செய்துன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 16 முறை இந்த முத்திரையோடு இந்த மூச்சோடு நீங்கள் பண்ணும்போது இது சரியாக வந்துடும். இதே இது கணையம் சரியில்லை அப்படின்னு சொன்னால், இந்த இடது மார்பக பக்கத்தில் இந்த கையை வச்சுட்டு அப்போ இதை இப்படியே சுற்றி சுற்றி கொண்டு கணையம் சரியில்லாதவர்கள். இதே இது வந்து பித்தப்பையில் ஏதேனும் கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வலப்பக்கத்தில் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு அந்த வலது கையை கொண்டு இப்படி பண்ணணும். முதுகு வலி அதாவது பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதுகு பகுதியில் இந்த பையை இந்த கையை வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு முதுகு பகுதியில் நாம் இதே மாதிரி சுற்றி வரணும். ஒவ்வொரு தடவைக்கும் 16 மூச்சுக்கள் உள்ளிழுப்பதும் 16 மூச்சுக்கள் வெளிவிடுவதுமாக நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணினீங்கன்னா இதில் 90% பேர் நம்மகிட்ட வந்தவங்க குணமாயிருக்கிறாங்க. இதோடு அந்த ப்ரொலாப்ஸ் உட்ரஸுக்கு இன்னொரு சின்ன பயிற்சி ஆகுஞ்சன பயிற்சி அப்படிங்கக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சி மூலமாக உட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆனி ப்ரொலாப்ஸ் ரெண்டுமே அது குணமாகும். இது தவிர உடல் அளவிலையும் மனதளவிலையும் உயர்ந்த சக்கர ஆற்றல்களை இது எடுத்துகிட்டு போய் விடக்கூடிய ஆற்றலும் உண்டு. அந்த நிலைப்பாட்டுக்கு நான் ஒரு பயிற்சி சொல்கிறேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த குதிங்கால் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் பாத அந்த முனிக்கால் அப்படி ஊனிட்டு இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு அந்த எருவாயும் கருவாயும் மிக அதிகமான அளவுக்கு மேலோங்கி நீங்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு எவ்வளோ நேரம் உங்களால் கை ரெண்டையும் மேலே உயர்த்தி அப்படி கும்பிடுற மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக உணர்த்தி கும்பிடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு எவ்வளவு மூச்சு அடக்க முடியுமோ 100 எண் வரைக்கும் கூட நீங்கள் நிற்கலாம், மனசுக்குள்ளே 100 எண் வரைக்கும் கூட. ஆனால் மூச்சு வந்து தம்பனம், மூலதம்பனம்னு இதுக்கு பேர், அல்லது ஆகுஞ்சனம்னு சொல்லுவாங்க. அந்த மூலதம்பனத்தில் நீங்கள் எருவாயும் கருவாயும் தூக்கி பிடித்து கொண்டு அது வழியாக காற்று போகக்கூடாது, எந்த வாசல் வழியாகவும் காற்று போகாது. அப்படி நின்னீங்கன்னா உங்களை அறியாமல் உண்மையிலேயே உங்களுக்கு அருள் அனுபவம் பெறணும் அப்படிங்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் உச்சந்தலையில் ஒரு அசைவு உணர்வு ஏற்படும். அது அருள் அனுபவத்திற்கு உலகாயத நிலவுக்கு ப்ரொலாப்ஸ் ஆனியும் ப்ரொலாப்ஸ் உட்ரஸும் சரியான இடத்துல பொருந்துவதற்கு அவை உபயோகமாகும். இதை நீங்கள் இடையீடு இல்லாமல் ஒரு 48 நாள் செய்து வந்தால் இந்த இதிலிருந்து விடுதலை ஆகலாம். சில மருந்துகள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த உட்ரஸ் அதனுடைய இடத்துல பொருந்துவதற்கு, ஆனஸில் உண்டான குறைபாடுகள் நீங்குவதற்கு. நாயுருவி அப்படின்னு ஒரு இலை இருக்குது, அந்த இலையை அவிச்சு மிளகு சீரகம் போட்டு அந்த சாறை எடுத்து நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா ஏனஸில் உண்டான குறைபாடுகளும் உட்ரஸில் உண்டான குறைபாடுகளும் தெரியும். இதுக்கான சங்கல்ப முத்திரை, அந்த மூலபந்தன பயிற்சி, நாயுருவி மருந்து, இது மூன்றையும் ஒரு சிறவு நீங்கள் செய்யலாம், தனித்தனியாகவும் நீங்கள் செய்து வரலாம், கிடைக்கும் போதும் செய்துக்கலாம். இது இதிலிருந்து உங்களை மீட்டு தரும் சிறந்த ஒரு பயிற்சி. மீண்டும் சொல்கிறேன், நுனிக்காலை ஊனிட்டு குதிங்கால் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது ஏனஸையும் இதையும் மூடிக்கொள்ளணும், ஜெனிட்டலையும் ஏனஸையும் மூடிக்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் மூலபந்தனம்னு பேர். அது எப்படிமா மூடிக்கிறதுனா, காற்று உள்ளேயோ வெளியேவோ போகாத அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாடான அந்த மூச்சை இருந்து கும்பகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது போகாது. இதுதான் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், மூலபந்தனம் அப்படிங்கக்கூடியது எருவாயும் கருவாயும் அழுத்தி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு பாவனையில் வைத்து கொண்டு அது வழியாக காற்று வெளியேறாமலும் உள்புகாமலும் பார்த்து கொள்ளுங்கள். மூச்சை அடக்கி கொள்ளுங்கள். அதில் எத்தனை மணி நிமிஷம் நிற்குமோ அவ்வளோ நின்று அதுக்கப்புறம் மூச்சை விட்டுட்டு கீழே ஒரு காலை சமாதானமாக வச்சு 4-5 முறை மூச்சை விடுங்க.
அதுக்கப்புறம் எகைன் நீங்கள் மீண்டும் செய்யுங்க. அப்படி ஒரு 5 தடவை செஞ்சீங்கன்னா இதுலேருந்து நிவாரணம் ஆகலாம். 50 வயதுக்கு மேலே இந்த ப்ராஸ்டேட் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு ஒரு நோய் தாக்கம் இருக்குது. ஆண்கள் எல்லாருக்கும் 50 வயதுக்கு மேலே 50% ஆண்களுக்கு இந்த நோய் இருக்குது, ப்ரொலாப்ஸ் ப்ராஸ்டேட் அப்படின்னு பேர். அந்த அதுக்கும் இதுதான் மருந்து. இதை நீங்கள் கட்டாயம் இந்த பயிற்சியை மேற்கொண்டீர்களையாமல் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதை ஒரு 5 தடவைக்கு செய்யணும். அதாவது ஒரு தடவைக்கு 100 வரைக்கும் உங்களுடைய மூச்சை கட்டுப்படுத்திக்கோங்க. அப்புறம் இயல்பாக சாதாரணமாக தன்தரையில் நின்று அப்புறம் நீங்கள் இயல்பாக மூச்சு 4 மூச்சு 5 மூச்சு கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அப்படி 100 தடவை 8 வரைக்கும் நீங்கள் அப்படியே நின்றுட்டிங்கன்னா முதல் முதல்ல செய்யும்போது ஒரு 2-1 நாளைக்கு சோர்வாக தான் இருக்கும். அப்புறம் இயல்பாக நார்மலாக மூச்சு விட்டுட்டு ஒரு 4 மூச்சு விட்ட பிறகு ஆசுவாசப்படுத்திட்டு மீண்டும் நீங்கள் செய்யணும். அப்படி 5 வாட்டி காலையில் 5 வாட்டி சாயங்காலம் 5 வாட்டி செஞ்சீங்கன்னா இதில் இதில் போய் அந்த யூட்ரஸ் பொருந்துகிற இடத்துல போய் பொருந்திக்கும். ப்ராஸ்டேட் வந்து ஸ்வெல்லிங் அது சம்மந்தமான நோய்கள் எல்லாம் விடுதலையாகும். பித்தம் கணையம் பாதுகாக்கப்படும். இது இயற்கை நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை பயன்படுத்தி நாம் இதிலிருந்து விடுதலையாகும்.